என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நன்மைகளுக்கு நான் பேச போற சப்ஜெக்ட் அப்படிப்பட்டதுங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் ஃபேக்ட்ஸ். நான் உங்கள் ராமலிங்கம். இப்ப தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான டாபிக்கா இருக்கிறது எதுனா, நடிகர் விஜய் அரசியலுக்கு வரப்போறார் அப்படிங்கிறது தான். தமிழ்நாட்டுல ஒரு நடிகர் அரசியலுக்கு வர்றது ஒன்றும் ஒரு புதுசு கிடையாதுங்க. ஆனா நடிகர் விஜய் இன்னைக்கு திரைப்படத்துறையில உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர். ஒரு படத்தின் மூலமாகவே கோடிக்கணக்கில் அவருக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ இருக்கு. இந்த சூழலில் அவர் அரசியலுக்கு வருவாரா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் இருக்கு. அவர் அப்படி வருமானத்தை விட்டுட்டு அவர் அரசியலுக்கு வந்தார்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயமாகத்தான் பேசப்படும். வருங்கால முதல்வர், நீங்கள் முதல்வரானால் தமிழ்நாடு வளம் பெறும் அப்படிங்கிற போஸ்டர்லாம் ரசிகர்கள் மட்டத்தில் உற்சாகமாக அடித்து சமீபத்தில் ஒட்டியிருக்காங்க. இன்றைய அரசியல் சூழலில் அவர் ஸ்டாண்ட் பண்ணி அரசியல் நடத்த முடியுமா, வருங்காலத்தில் முதல்வராகும் அளவுக்கு அவர் தன்னுடைய கட்சியை வழிநடத்தி செல்ல முடியுமா அப்படிங்கிற விஷயங்களை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஆனால் ஒரே ஒரு விஷயங்க, நீங்கள் ஒரு விஜய் ரசிகராக இருந்தீங்கன்னா எந்த வகையில் நடிகர் விஜய்க்கு அரசியல் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் உன்னிப்பாக கேட்டுதான் ஆகும். இல்லாட்டி திராவிட கட்சியை ஆதரிக்கிறவராக இருந்தால் அந்த கட்சி ஆதரவாளர் அனுதாபிங்கிற நிலையிலிருந்து தாண்டி வெளியில் வந்து ஒரு அரசியல் பார்வையாளராக தயவுசெய்து கேளுங்க. விஜய் அரசியல் பிரவேசத்தை வச்சு இன்றைய தமிழ்நாடு அரசியல் பொதுவாக எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க போறோம். ஒரு விஷயத்த மட்டும் நடிகர் விஜய் அவர் கொள்கையாகவோ தாரக மந்திரமாகவோ ஏத்துக்கிட்டு அரசியல் பண்ண அவர் தொடங்கினார்னா அடுத்து வர்ற தேர்தல் இல்லாட்டினா கூட வருங்காலத்துல அவர் தான் நிச்சயமாக முதல்வர் நாற்காலியில உட்கார். இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. திரைப்படத்துறையை சேர்ந்த பல பேரை தமிழ்நாடு முதல்வராக ஆக்கி அழகு பார்த்திருக்கு. தேர்தல் நேரத்துல திடீர்னு கட்சி தொடங்கி நானும் எம்ஜிஆர் தான் அப்படின்னு ரசிகர்களை மட்டுமே நம்பி அரசியல குதிச்சு காணாம போனவங்க பட்டியல் ரொம்ப நீளமே. அந்த வரிசையில விஜய் இடம்பெறாமல் தப்பிக்கணும்னா முதல்ல அவர் சில அரசியல் சித்து வேலைகளை மக்கள்கிட்ட செஞ்சு காமிக்கணும், அப்பதான் மக்களும் அவரை நம்புவாங்க. விஜய் நினைச்சா நிச்சயமா சாத்தியமான ஒரு விஷயம்தான். அதனால அவர் முதல்வர் ஆகிறதும் சாத்தியமான விஷயம்தான். அப்படி ஒரு விஷயத்த முன் வச்சு அரசியலில் அவர் இறங்கும் போது இன்னைக்கு அவருடைய திரைப்படங்கள் எல்லாம் பார்த்துட்டு கைத்தட்டி ஆரவாரம் செய்கிற ரசிகர்கள் அன்னைக்கும் கைத்தட்டி ஆரவாரம் செய்யக்கூடிய தொண்டர்களாக மாற்றக்கூடிய வேலையை இப்பவே நடிகர் விஜய் தொடங்கி ஆகிறதும் அவசியமாக தான் இருக்கு. தூய்மையான அரசியல், நேர்மையான ஆட்சி நிர்வாகம் அப்படிங்கிற வார்த்தையை ரெண்டு தலைமுறையா கேட்டு கேட்டு மக்கள் எல்லாருக்கும் அழுத்தே போயிடுச்சு. எவனும் இந்த ஜென்மத்துல நேர்மையா நியாயமா நிர்வாகம் நடத்த போறது இல்லை, பேசாம நாம மாறிட வேண்டியதுதான் அப்படிங்கிற ஒரு முடிவை இன்னைக்கு மக்கள்ல பெரும்பாலானவங்க எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதோட விளைவுதான் தேர்தல் நேரத்துல ஓட்டுக்கு பணம் வாங்குற கலாச்சாரம் தேர்தலுக்கு தேர்தல் அதிகரிச்சுட்டு வருது. இதனால கோடிக்கணக்கில் யார் பணம் செலவு செய்கிறாங்களோ அவங்க பக்கம்தான் வெற்றி சாயக்கூடிய நிலையும் உருவாயிடுச்சு. இந்த நிலை மாறாத வரைக்கும் அரசியல்லையும் அரசியல் நிர்வாகத்திலையும் நேர்மையை பார்க்கவே முடியாது. அது வரைக்கும் லஞ்சம் தவிர் நெஞ்சை நிமிர் அப்படின்னு போர்டு வச்சுக்கிட்டு காசு கொடுத்தாதான் இங்கே வேலை நடக்கும்னு சில இடங்களில் சிம்பாலிக்காக சொல்கிற மாதிரி தேர்தல் நேரத்தில் மட்டும் ஓட்டுக்கு பணம் வாங்குறதும் கொடுக்கறதும் தப்புன்னு தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணும், இன்னொரு பக்கம் அரசியல் கட்சிகளில் விரக்தி அடைஞ்ச சிலது எங்ககிட்ட கொடுக்குற அளவுக்கு பண வசதி இல்லை, அவங்க காசு கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கிங்க ஆனா ஓட்டை மட்டும் எங்களுக்கு போடுங்க அப்படின்னு மக்களுக்கு அட்வைஸ் பண்றதும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். சமீபமா படிச்ச இளைஞர்கள்ட்ட ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட தொடங்கியிருக்கு. அது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயமா கூட இருக்கு. நேர்மையான அரசியல், அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடிய ஒருத்தர் வரணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வோட பேசக்கூடிய சூழலும் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டு தலைமுறைக்கு பிறகு இந்த உணர்வு இப்ப ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமே, அதற்கு அடித்தளமே காமராஜர் தான். ஒருவேளை உணவு கூட தவிச்ச குடும்பங்களை சேர்ந்த குழந்தைங்க பள்ளி படிப்பை படிக்கணும்னு ஆசைப்பட்டு ஊர் ஊரா பள்ளிக்கூடம் திறந்தது. அதுக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்த திராவிட கட்சிகள் தெரிஞ்சோ தெரியாமலோ கல்வி திட்டங்களை பல புதிய திட்டங்களை தொடர ஆரம்பிச்சாங்க. அதனால தமிழ்நாடு கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாநிலமாக உருவாயிருக்கிறத மறுக்க முடியாது. அதனாலதான் இன்னைக்கு படித்த இளைஞர்கள் எல்லா விஷயத்தையும் சிந்திச்சு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. எது நல்லது எது கெட்டதுன்னு
புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. படிப்பு மட்டும் இல்லாம கிரிக்கெட் விளையாட்டு, அரட்டை, சினிமா, ஜாலியா ஊர் சுத்துறது, ஆனா வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் அப்படிங்கிற செயல்ல தான் இன்றைய இளைஞர்கள் பெரும்பாலானவங்க இருக்காங்க. ஆனாலும் அவங்க கிட்ட மறைஞ்சிருக்கிற சமுதாய அக்கறைய யார் சரியா தூட்ட தெரிஞ்சிருக்காங்களோ அவங்க இந்த இளைஞர்களை நல்ல முறையில வழிநடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாயிருக்கு. திராவிட கட்சிகள் கடந்த பல தேர்தலா மாறி மாறி ஆட்சிக்கு வராங்க. இது காரணம் மூன்று விஷயங்கள் தான். ஏழை நடுத்தர மக்களுக்கான கவர்ச்சியான திட்டங்களை அறிவிக்கிறது. அனுதாப அலை, தேர்தல் நேரத்துல ஓட்டு போடுற விட எப்படி கவுக்குறதுங்கிற வித்தைய சரியா பயன்படுத்துறது. இந்த மூணும் தான் திராவிட கட்சிகளுடைய முக்கிய பார்முலாவே இருக்கு. ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே அலப்பறை, மாறி மாறி ஊழல் குற்றச்சாட்டு, மைக்க பிடிச்சா வாய்க்கு வந்தபடி பேசுறது, இதெல்லாம் அவங்களுடைய ஸ்டைல். இத கேக்குற அடிமட்ட தொண்டை ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்குவான். ஆனா மேல்மட்டத்துல மட்டும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்குவாங்க. அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு இவங்க போவாங்க, இவங்க வீட்டுத்துக்கு நிகழ்ச்சிக்கு அவங்க போவாங்க. முடிஞ்சா எனக்கு வேண்டியவனுக்கு ஒரு உதவி பண்ணுங்கன்னு அவங்க காதையும் போய் கழிப்பாங்க. இதுதான் ரெண்டு தலைமுறையா நாம பாக்குற அரசியல் நாடகம். அரசியல் கட்சிகள்ல உறுப்பினராக சேர்றது இல்லாட்டி ஒரு நிர்வாக பொறுப்புக்கு வர்றது அப்படிங்கிற ஆசையில இருக்கிற பெரும்பாலானவங்க இந்த கட்சியில சேர்ந்தா நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட தான் போயும் சேர்றாங்க. அந்த கட்சி ஆட்சியில இருக்கிற வரைக்கும் கார்ல அந்த கட்சி கொடி, கார் கண்ணாடி முன்னாடி அந்த தலைவரோட படத்தோட பிரைட்டா லைட் எரியா மாரி வச்சுக்கிட்டு நகரத்தையே வளம் வருவாங்க. அடுத்த ஆட்சி வந்தோட அந்த கொடியையும் கட்டிடுவாங்க, தலைவர் படத்தையும் எடுத்துருவாங்க, ஆட்சிக்கு வர கட்சிக்கு பாதுவாங்க, திரும்பவும் புதிய கொடி புதிய தலைவருடைய படத்தோட அந்த கார் உலாகும். இது மாதிரியான காமெடி அரசியலை பார்த்து பார்த்து நொந்து போனவன் தான் இன்னைக்கு தேர்தல் நேரத்துல அவங்க எவ்வளவு பணம் கொடுத்தாங்க நீ எவ்வளவு பணம் தருவ அப்படின்னு பேரம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயத்துல எல்லாரையுமே ஒட்டுமொத்தமாகவும் குறை சொல்ல முடியாது. கட்சி தலைமை மேல ஏதோ ஒரு வகையில ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு சொந்த பணத்தை கூட கட்சிக்கு செலவு செஞ்சு அதுவும் முடியாம போய் கட்சியை விட்டு ஒதுங்கி வேடிக்கை பார்க்கிற விசுவாசிகள் கூட இன்னைக்கும் எல்லா கட்சியிலையும் இருக்கதான் செய்யறாங்க. இந்த மாதிரி வேடிக்கை அரசியல்ல இன்னமும் கம்யூனிஸ்ட் பேசிக்கிட்டு நேர்மையான அரசியல் உணர்வோட சுத்திட்டு வர்றவங்கள பார்க்கும் பொழுது பிழைக்க தெரியாத மனுஷனா இருக்காரு அப்படின்னு பரிதாபப்படாத வைக்குது. நல்ல நோக்கத்தோட அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறவங்க கூட பணப்படம் இல்லாம நீண்டு நிலைச்சு நிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சு வச்சிருக்காங்க தான். நேர்மையான தேர்தல நாம பார்க்க முடியாம போனதுக்கு இந்த ஊழல் தான் முக்கியமான காரணமாவே இருக்கு. ஒரு வார்டு கவுன்சிலர் தேர்தலுக்கு கூட இன்னைக்கு 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணக்கூடிய ஒரு அரசியல் சூழல் ஏற்பட்டு அப்படி செலவு பண்ணி ஜெயிக்கிறவங்க நாம செலவு பண்ண பணத்தை எடுக்கணுங்கிற குறிக்கோளோட தான் செயல்படுவாங்க. அது அவங்களுடைய போக்கா தான் இருக்கும். அவங்க கிட்ட போய் நீதி நேர்மை இதை பத்தி எல்லாம் பேசுறவன் ஒரு பைத்தியக்காரனா தான் தெரிவான். கவுன்சிலர் தப்பு பண்றாரு அப்படின்னு தலைவர்கிட்ட போய் சொல்ற ஒரு நேர்மையான அரசு ஊழியரும் தலைவர் தப்பு பண்றாரு அதை தடுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ற அதிகாரியும் மறுநாள் காலையில தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு மூலையில இடமாறுதலுக்கு ஆகக்கூடிய சாபக்கேடும் இந்த ஆட்சிகள்ல தான் நடக்குது. கிடைச்ச அரசாங்க வேலையை காப்பாத்திக்கணும்னா நாமளும் அவங்களோட ஐக்கியமாகறதுதான் நல்லது. இதுல நமக்கும் லாபம் தான் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணி தான் அரசு பணியில இருக்கிற பல பேரும் தப்பு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அமைஞ்சிருக்கிற கூட்டணிய எந்த ஆட்சி வந்தாலும் பிரிக்க முடியாது. அப்படி பிரிக்கவும் எந்த ஆட்சி தலைமையும் முயற்சி பண்ணதும் கிடையாது. உள்ளாட்சி நிர்வாகத்திலேயே எப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர், மக்களவை உறுப்பினர் இந்த பதவிகளுக்கெல்லாம் பல கோடிகளை செலவிட வேண்டியிருக்கு. அப்படி செலவு பண்ணாம யாரும் வெற்றி பெறவும் முடியாது. அப்படி செலவு பண்றவங்க சும்மா இருப்பாங்களான்னா முடியவும் முடியாது. இதனாலதான் ஆட்சி மாறினாலும் ஆட்சி மாறலங்கிற பஞ்சு டயலாக் உருவானது. ஆட்சியை மாறி மாறி பிடிக்கிற திராவிட கட்சிகள் கூட தேர்தல் அறிக்கைகள்ல நேர்மையான அரசு நிர்வாகத்துக்கும் ஊழலுக்கு எதிரான ஒரு விஷயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறதும் கிடையாது. எதிர்கட்சி ஆட்சியில நடந்த ஊழலை பத்தி பட்டியல் போட்டு கடந்த தேர்தலில் ஊர் ஊரா பிரச்சாரம் செஞ்ச திமுக கூட 500 வாக்குறுதிகள் அடங்கிய ஒரு அறிக்கை வெளியிட்டு அதுல ஊழலுக்கு எதிராக 2 வரியை மட்டும்தான் அந்த கட்சியாலேயே ஒதுக்க முடிஞ்சிருக்கு. அந்த கட்சி 20வது வாக்குறுதியா என்ன சொல்லியிருக்குன்னா மக்களோடு நெருங்கி உறவாடும் அரசு பணிகளில் ஊழலற்ற சுதந்திரமான வெளிப்படையான நிர்வாகத்தை திமுக ஆட்சி வழங்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் அப்படி ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கா? உதாரணத்துக்கு பத்திரப்பதிவு துறையில எல்லாமே கணினிமயமாக்கிட்டாங்க. ஆன்லைன்ல பணம் செலுத்தலாம். பதிவாளர் அலுவலகத்தில் கண்காணிப்பு கேமரா வச்சிருக்காங்க. லஞ்சம் வாங்குவதும் பெறுவதும் குற்றம்.
அப்படின்னு பலகையும் வச்சிருக்காங்க. இவ்வளவும் வச்ச பிறகும் ஊழலை தடுக்க முடியல. ஆனா ஊழலை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதாக ஒரு மாய தோற்றத்தை இந்த திராவிட கட்சிகள் ஆட்சியில உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா உண்மையிலேயே பத்திரம் பதிவுக்கு போற யாருமே லஞ்சம் தராம எந்த பத்திரமும் இன்றைய வரைக்கும் பதிவு செய்ய முடியாதுங்கிற நிலைதான் நீடிக்குது. பத்திரம் பதிவுக்காக குறைந்தபட்ச மதிப்புக்கான ஸ்டாம்ப் பேப்பர், தட்டச்சு, ஆவணம் சரிபார்ப்பு அப்படிங்கிற விஷயங்களுக்காக பத்திரப்பதிவு அலுவலகங்களை சுத்தி செயல்பட்டு வர பத்திரப்பதிவு எழுத்துற அலுவலகங்கள்ல ஏதாவது ஒண்ணு நாடாதான் வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல எழுத்தர்கள் பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கும் பத்திரப்பதிவு செய்கிறவருக்கும் ஒரு இடைத்தரகராகவே இருக்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம சுலபமா வேலை முடிஞ்சு போயிடும். ரெண்டாவது உதாரணம், அதிகமா மக்கள் போயிட்டு வர வட்டார போக்குவரத்து அலுவலகங்களை எடுத்துக்கலாம். ஒரு வாகன லைசன்ஸ் இல்லாட்டி ஒரு ரெனியூவலுக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கிற மெத்தட கொண்டு வந்திருக்காங்க தான். இதுல நாம வீட்டுல இருந்து விண்ணப்பம் எல்லாம் பண்ணோம்னா அது நடக்காத காரியம். ஏன்னா பல கேள்விகளுக்கு நாம பதிலளிக்கவே முடியாது. இதனால ஆன்லைன்ல அப்ளை பண்ணக்கூடிய ஒரு நாலேஜ் இருக்கிறவங்க கூட வட்டார போக்குவரத்து அலுவலகங்களை சுத்தி இருக்கிற அந்த ஏஜென்ட்களை தான் நாட வேண்டியது. இங்கேயும் லைசன்ஸ் இல்லாட்டி ரெனியூவலுக்காக போறவங்களுக்கும் ஒரு இடைத்தரகளாக இருக்காங்க. இந்த ரெண்டு துறையில மட்டும் இல்லைங்க, இது எல்லா துறையிலையும் ஏதோ ஒரு வழியில ஊழல் புறையோடி போயிடுச்சு. இந்த விஷயம் ஆட்சியில இருந்த அதிமுகவுக்கும் இப்ப ஆட்சியில இருக்கிற திமுகவுக்கும் தெரியாதான்னு கேட்டா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனாலும் உளவுத்துறை ஊழல் தடுப்பு கண்காணிப்புன்னு பல கட்டமைப்புகளை வச்சிருக்கிற எந்த அரசாங்கமும் இந்த மாதிரி நடக்கும் ஊழலை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணதே கிடையாது. அப்படி அவங்க எடுத்தாங்கன்னா அடுத்த தேர்தலில் போட்டி போடுறதுக்கு கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்றதுக்கு கையில பணம் இருக்காது. சொந்த பணத்தை தான் செலவு செய்ய வேண்டியிருக்கும். அதுக்கு யாராவது தயாரா இருப்பாங்களா? நிச்சயமா மாட்டாங்க. இருந்தாலும் மக்களை நம்ப வைக்கிறதுக்கு அப்பப்ப ரெய்டுங்கிற பேர்ல அலுவலகங்களுக்கு சில அதிகாரிகள் போவாங்க, ரெய்டு பண்ணுவாங்க. தனக்கு பிரிச்சு கொடுக்குற பங்கு போதாதுன்னு அல்பத்தனமா டிராயர்ல வாங்கி போட்ட ஒரு சில தொகைய கைப்பற்றிட்டு யார் பேர்ல கேஸ் போடுறதுன்னு தெரியாப்ப அந்த அதிகாரிங்க ஒரு அறிக்கைய பத்திரிகை ஊடகங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. பரபரப்பான செய்தியை போட்டாதான் இன்னைக்கு காலம் தள்ளலாம் அப்படிங்கிற நிலை ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் ஏற்பட்டு போச்சு. அதனால இந்த மாதிரி செய்தி கிடைச்சதுன்னா அவங்களுக்கு அல்வா மாதிரி அதை பரபரப்பான செய்தியாக வெளியிடுவாங்க. இதை பார்த்த எதிர்கட்சிக்காரவங்க அரசு அலுவலகங்கள்ல லஞ்சம் ஊழல் தலைவர்கள் தாடுது, உடனே கட்டுப்படுத்தணும் அப்படின்னு ஒரு அறிக்கை பேட்டி இதெல்லாம் கொடுப்பாங்க. இந்த அரசியல் நாடகங்களை நம்ம மக்கள் ஆர்வமா கேட்கறதும் உண்டு, படிக்கிறதும் உண்டு. இது ஒரு வழக்கமான உணவும் மாறிப்போச்சு. அலுவலகங்கள் நிலைமை இப்படின்னா உள்ளாட்சி அமைப்புல இருந்து பெரிய நிர்வாக அமைப்பு வரைக்கும், திட்டப்பணிகளை ஒதுக்கீடு செய்யறதுல இருந்து பராமரிப்பு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு வரைக்கும், துறை ரீதியா சாலை பணி, பாலப்பணி, நீர்நிலை தூர்வாரது, புதிய கட்டடங்கள் கட்டுறது அப்படிங்கிற திட்டப்பணிகளுக்கெல்லாம் ஒதுக்கீடு செய்யக்கூடிய நிதியில 30-40% அதை கான்ட்ராக்டர் கமிஷனாக கொடுக்க வேண்டிய கட்டாயமும் இந்த காலகட்டத்தில் இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல தான் நடிகர் விஜய் அரசியலுக்கு அசிவார போடுறார் அப்படின்னு பேசப்படுது. நற்பணி மன்றங்கள் மூலமாக சில நலத்திட்ட உதவிகளை அவர் செயல்படுத்துறதும் கட்சி தொடங்கிறதுக்கான ஒரு அஸ்திவாரமாக கூட கருதப்படுது. இது ஒரு புதிய அரசியல் கட்சி தொடங்கிறதுக்கான சரியான நேரம் தான். ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள், படித்த இளைஞர்கள்ட்ட ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட தொடங்கியிருக்கு. அவங்கள பெரும்பாலானவங்க சாதி ரீதியான மனநிலையில இருந்து வெளியில வந்துட்டாங்க, மத ரீதியான மனநிலையில இருந்தும் விடுபட்டுட்டாங்க. சாதியோட பேர்ல, மதத்தோட பேர்ல கூட்டத்தை கூட்டுறவங்களை இந்த தலைமுறை முழுசா நம்ம தயாராகவும் இல்லை. அப்படி நம்பறவங்களுடைய சதவீதம் ரொம்ப சொற்பமா தான் இருக்கு. நம்ம தலைமுறைய மாதிரி ஊழல் நிர்வாகத்தையும் ஊழல்வாதிகளையும் சகிச்சுக்கிட்டு போற மனப்பான்மையும் இந்த புதிய தலைமுறைகிட்ட இல்ல. அதனால எதிர்காலத்துல ஒரு ஆரோக்கியமான அரசியல் உருவாகிறதுக்கு இது ஒரு அடிப்படையா தான் அமைஞ்சிருக்கு. பள்ளி பருவத்துல இருந்து அரசு வேலை வாய்ப்பை தேடி அலையிற காலம் வரைக்கும் எல்லா இடத்துலயுமே அவங்களுடைய திறமையை விட லஞ்சம், ஊழல், அரசியல் அதிகாரத்துக்கு தான் அதிக மதிப்பு இருக்கிறத உணர்ந்திருக்காங்க. நம்முடைய அடுத்த தலைமுறையாவது நம்மள மாதிரி கஷ்டப்படக்கூடாது, இதுக்கு ஒரே தீர்வு நேர்மையான அரசாங்கம் தான் நமக்கு தேவை அப்படிங்கிற உணர்வும் அவங்க கிட்ட உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி மனநிலை இருக்கிறவங்க ஒரே திசையில பயணிக்கிற விஷயத்துல தான் பிரச்சனை இருக்கு. ஜல்லிக்கட்டுக்காக சென்னையில விளையாட்டுத்தனமாக தொடங்கின ஒரு போராட்டம் நாட்டையே திருப்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு மாறியதுக்கு முக்கியமான காரணம் இந்த இளைஞர் பட்டாளம் தான். அப்படிப்பட்ட இளைஞர் பட்டாளத்தை ஒன்னா சேர்க்கிற யுத்த தெரிஞ்சவங்க கொஞ்சம்
பிரபலமானவங்களா இருக்கணும். காலத்தையும் சூழ்நிலையையும் சரியா பயன்படுத்திக்கிட்டு இந்த மேஜிக்கை யார் செய்யறாங்களோ அவங்க தான் நாளைய முதல்வர். அது நடிகர் விஜயாகவும் இருக்கலாம், நடிகர் கமலஹாசனாக கூட இருக்கலாம். நடிகர் விஜய் மாணவ மாணவருக்கு பாராட்டு ஊக்கத்தொகை இதெல்லாம் வழங்குற ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு. இந்த நிகழ்ச்சியில ஊழலுக்கு எதிராக ஒரு விதையையும் மாணவர்கள் மனசுல விதைச்சிருக்காரு. ஓட்டுக்கு காசு வாங்குறது தப்பு, இத உங்க பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க எடுத்து சொல்லணும், இந்த மாற்றம் அடுத்த தலைமுறை வாக்காளர்கிட்ட ஏற்படணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அரசியலை தொடங்கியிருக்க. ஆபத்தான அரசியல் பயணத்துல நேர்மையான அரசியலை நடத்துறதுக்கு பல தியாகங்களையும் அவர் செய்யறதுக்கு தயாராகணும். நேர்மையான அரசியலை நடத்துறது இன்னைக்கு அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. எந்த விஷயத்த செய்கிற போதும் தன்னை சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, நமக்கு உதவி செஞ்சவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன வருத்தப்படுவாங்களா, இவங்க வருத்தப்படுவாங்களா அப்படின்னு தயக்கம் காட்டினா எந்த துணிச்சலான நடவடிக்கையும் அரசியல்ல எடுக்க முடியாது. இன்னைக்கு அரசியல்ல திமுக அதிமுக பலவீனங்கள நடிகர் விஜய் தனக்கு சாதகமாக திசை திருப்புற வேலையை தான் முதல்ல அவர் செய்ய தொடங்கும். ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சி மேல வச்சு ஆட்சிக்கு வந்த திமுக அரசு நிர்வாகத்துல இன்னைக்கு அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் அதே ஊழல். ஆனா இந்த விஷயத்த எந்த அரசியல் கட்சியும் வெளிப்படையா பேசுறது கிடையாது, அவங்களால இத பேசவும் முடியாது. இந்த பலவீனத்தை தான் புதிய அரசியல் கட்சி தொடங்க விரும்புற விஜய் தனக்கு சாதகமாக மாத்திக்கிறதுக்கான ஒரு ஆயுதமாக வச்சுக்கணும். அரசுக்கு ஆண்டுதோறும் வர வருமானத்துல மூணுல ஒரு பங்கு ஊழல்வாதிகளால சுரண்டப்படுற இந்த நிலையை தடுத்தால அரசு நிர்வாகத்தில இருந்து ஈஸியா ஊழலை அகற்றிட முடியும். அப்புறம் தேர்தலுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ற போக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். கொடுக்கறவங்க இல்லாத போது வாங்குறவங்களுடைய எண்ணிக்கையும் மெல்ல குறைஞ்சு போயிடும். இந்த ஒன்ன உருப்படியா செஞ்சாலே அடுத்த முதல்வர் நடிகர் விஜய் தான். திரைப்படங்கள்ல பராசக்தி வசனம் மாதிரி புரட்சிகரமான கருத்துக்களை சொல்லி கைத்தட்டுல வாங்குறது ரொம்ப சுலபமான விஷயம். ஆனா இந்த அரசியல்ல ஊழல் சேர்த்துல தினமும் குளிச்சிட்டு இருக்கிறவங்களை கரையேத்தி தூய்மைப்படுத்துறதுங்கிறது விஜய்க்கு அவ்வளவு சுலபமான விஷயமாக இருக்காது. நடிகர் விஜய் இதை செஞ்சு சாதனை படிப்பாரா, இல்லாட்டி 10-11 கட்சியாக அவருடைய கட்சி இருக்குமானுங்கிறத காலம்தான் பதில் சொல்லணும். வாங்க நாம அடுத்த வீடியோல சந்திப்போம்.